श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकीर्तनधरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ताय चिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஆழ்வானுடைய அதிமானசத்துவத்தில் கிருஷ்ணானுபவத்தை பார்த்துட்டுருக்கோம். அதுலேயும் அத்தியுதமான பிரகரணங்கள் அந்த இந்த ஸ்லோகங்கள்லாம் இந்த சீதுக்தி அதிமானசத்துவத்தில் அப்படியே போக 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 பார்த்தோம்னாக்க ஆழ்வான் அப்படியே அந்த கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்டு மெய்மறந்து அப்படியே முழுமையாக தன்னை கிருஷ்ணனிடத்திலேயே அர்ப்பணம் பண்ணினதிருக்க அது அற்புதமானது. அதெல்லாம் அந்த அர்த்தானுசந்தானம் பண்ண செய்யும், அந்த ஸ்லோகங்களை சொல்ல செய்யும், நமக்கு ஒரு நெகிழ்ச்சி ஏற்படுறது. ஆஜன்மதா சுசிகதா சுமயா நலத்தம் ராதேதத்வயா விரகிதா கிள கோபகன்யாகம் யா தாவகீன பதபங்கி ஜுஷோ ஜுஷந்த நிட்சிப்ய தத்ர நிஜமங்கம் அனங்க தப்தம். இது போன ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல போன ஸ்லோகத்துல ஆழ்வான் அப்படியே மனசுல நினைச்சு கெஞ்சினர். ஒரு தன்னுடைய ஒரு நிலையை பார்த்து உருகி போனார். கண்ணனை வந்திருக்கச்சே, கண்ணன் அவதரித்திருக்கச்சே, அந்த பிருந்தாவனத்துல யமுனா தட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு மணல்ல ஒரு மணலா நான் இருந்திருக்க கூடாதான்னு ஹா ஜன்ம தாசு திக சிக தாசு மயா நலத்தம். அதுல எனக்கு ஒரு ஜென்மம் கிடைக்காத போயிட்டு. யாருமே சேத்தனமா இருந்துட்டு இருக்கிறவா அச்சேத்தனமா இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டா. மேல்நிலையில இருக்கிறவா கீழ்நிலைக்கு போனோம்னு யாருமே ஆசைப்பட மாட்டா. ராஜாவா இருந்துட்டு இருக்கிறவன் நான் ஒரு குருவிக்காரனா இல்லாத போயிட்டேனே நான் நிம்மதியா இருப்பேனேன்னு யாருமே நினைக்க மாட்டார். ஆனா ஆழ்வான் நினைக்கிறேன், பா நான் வந்து இவ்வளவு பெரிய பெரிய பிரம்மவித்தாக இருந்தாலும் கூட எனக்கு ஒரு குறையா இருந்துருக்கு. அந்த திருவாயிரபாடியில யமுனா தீரத்துல பிருந்தாவனத்துல யமுனா தீரத்துல இருந்த மண்ணு அதுல ஒரு மண்ணா நான் இல்லாத போயிட்டேன். அப்படி என்ன அந்த விசேஷம் இருக்கு அந்த மண்ணில் இருக்குன்னா, கண்ணனுடைய திருவடி சம்பந்தம் பெற்றிருக்கு. கண்ணனுடைய திருவடி சம்பந்தம் மாத்திரமில்லை, இவர் நடந்து போன இடம்னு சொல்லிட்டு கண்ணனுடைய பிரிவினால வருந்திய கோபியர்கள் எல்லாரும் கண்ணன் காலடி பட்ட இடத்துல பரண்டு விழுந்து பரண்டு தன்னை பவித்திரமாக ஆக்கின்றான்னு சொல்லி சொன்னார். அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. நான் கணக்கு மணலா இருந்தேன்னாக்கா கண்ணனுடைய திருவடி சம்பந்தமும் கிடைச்சிருக்கும், கண்ணனுடைய பரம பாகவத பக்தர்களாக இருந்த ஆட்சியர்களுடைய திருமேனி சம்பந்தமும் எனக்கு கிடைச்சிருக்கும், ரெண்டும் கிடைக்காத போயிடுதுன்னு போன ஸ்லோகத்துல சொல்ற சொன்ன. இப்ப இந்த ஸ்லோகத்துல ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த பேச போறேன். ஆச்சின்வதஹ குசுமமங்க்ரி சரோருஹந்தே ஏபே சிரேபத வனஸ்பதயோ லதாவாம் அத்யாபி தத் குலபுவஹ குலதெய்வதம் மே பிருந்தாவனம் மம தியஞ்ச சநாதயந்தி. பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி அர்த்தங்கள் மாதிரி அர்த்தம் சொல்ற மாதிரி இருந்துட்டு இருக்கோம். ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கு. ஆச்சின்வதஹ குசுமமங்க்ரி சரோருஹம்
कुसुमङ्घ्रिसरोरुहन्ते ये भेजिरे बसवनस्पतयूलतावा। கண்ணன் புஷ்பங்கள் எல்லாம் பொறிக்கிறான், புஷ்பங்களை பொறிச்சு அங்க நிறைய மாலதி, மாலத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடி வகை, அதே மாதிரி சில மரங்கள், மரங்கள் இப்ப மகிழம்பூலாம் மரத்துல இருந்துருக்கு, பாதிரிப்பூ, மகிழம்பூ, இந்த மாதிரி மரங்கள்ல புஷ்பிக்கிற புஷ்பங்களும் உண்டு, கொடிகள்ல புஷ்பிக்கிற புஷ்பங்களும் உண்டு. இந்த மரங்கள்லையும் கொடிகள்லையும் புஷ்பிக்கிற புஷ்பங்களை பொறிப்பதற்காக கண்ணன் தன்னுடைய திருவடியை வச்சு காலை வச்சு மரத்து மேல ஏறி அந்த புஷ்பங்கள் எல்லாம் பொறிச்சு கொடுக்கிறார். அதே மாதிரி இவாளுக்கு அந்த அங்க இருக்கிற கொடியெல்லாம் இருந்துருக்குன்னா ஒரே புதரா இருக்கும், உள்ள போக முடியாது, அங்கேந்து போய் அந்த புஷ்பங்களை பொறிக்கிறார் கண்ணன். அந்த புஷ்பங்கள் எல்லாம் பொறிக்கிறதுக்கு போகச்சே அந்த கண்ணனுடைய திருவடி பட்டது அந்த கொடிகளும் மரங்களும். இப்போ அவர் என்ன சொல்ற, ஆழ்வான் என்ன சொல்றாருன்னா, அந்த கொடிகள்ல மரங்கள்ல நான் ஒண்ணுமா எதனா ஒன்னா ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா அந்த பிருந்தாவனத்துல கண்ணன் எழுந்தருள் இருந்த காலத்துல நான் மணலாக இல்லாத போயிட்டனேன்னு போன ஸ்லோகத்துல சொல்லி சொன்னேன். ஆனா இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்ட, கண்ணன் திருவடி ஸ்பர்ஷம் பெற்ற அந்த மரங்கள் கொடிகள், அதனுடைய வம்சத்தை சேர்ந்த மரங்களும் கொடிகளும் இப்பவும் அங்க இருக்குமோ இல்லையோ பிருந்தாவனத்துல, அதை நாம் பார்த்தன்னா கூட போறோம், அந்த அந்த வம்சத்தை சேர்ந்ததாக இருந்துருக்கிற அந்த கொடிகளும் மரங்களும் கூட என்ன பரிசுத்தமாக்கி விடுறது. அப்போ அத்யாபி சநாத ஜெயந்தின்னு சொல்லி சொல்ற, நான் விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த திருவடி சம்பந்தம் பெற்ற அந்த பரம்பரையில இருந்தவைகள் எல்லாமே இன்னைக்கும் இருக்கின்றன, அவைகளே என்ன சந்தோஷப்படுத்துகின்றனன்னு சொல்லி சொல்லிட்டார். இதுல பல சூக்ஷமான சாஸ்திரார்த்தங்கள்லாம் சொல்லப்படுகின்றன, அதுக்கு மேல அனுபவிக்க வேண்டிய பல விஷயங்களும் இங்கு உள்ளன. சுவாமி தேசிகன் 750 வருஷத்துக்கு முன்ன எழுந்தருள் இருந்த அவரை மாதிரி ஞான வைராக்கிய பாசான் நிதியாக யாரையுமே நம்ம பார்க்க முடியாது, அப்படி சுவாமி எழுந்தருள் இருந்தார்னு சொல்லி சொல்றோம். இப்படி அனுஷ்டானத்தினாலையும் வைராக்கியத்தினாலையும் சர்வதந்திர சுதந்திரராகவும் கவிதார்த்திக சிம்மகமாகவும் எழுந்தருள் இருந்து சுவாமியை நாம பிரத்யட்சமா சேவிக்கிறதுக்கு பாக்கியம் இல்லாதவர்களாக போயிட்டு அப்படின்னாலதான் இன்னைக்கும் நமக்கு பிறவி இருந்துருக்குன்னு சொல்லி சொன்னாலும் கூட, நம்ம மனச நாம சில சமயங்கள்ல தேத்தரம் ஆறுதல் சொல்லிக்கிறதுன்றது ஒண்ணு உண்டு. எப்படி ஆறுதல் பண்ணிக்கிறோம்னா, சுவாமிய சேவிக்காட்டா கூட சுவாமியினுடைய சம்பந்தம் பெற்றவர்களாக இருந்திருக்கிற ஆச்சாரியர்களை நாம சேவிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைச்சிருத்தோம்னாக்க இதை காட்டிலும் வேற ஒண்ணுமே வேண்டாம். என்ன, அந்த ஆச்சாரிய சம்பந்தம் ஒண்ணுதான் முக்திக்கு வழியாக சொல்லப்படுகிறது. இப்போ அந்த அதே மாதிரி ஆச்சாரியால் இருந்துட்டாள்னாக்க, ஆச்சாரியால் மாத்திரமே நமக்கு உபாதேயம் இல்லை, அதாவது அவர்கள் மாத்திரம் நாம சேவிக்க தகுந்தவர்கள் அணுக தகுந்தவர்களாக இருக்கான்னு நாம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தத்வஸ்து வாஸ்துவாதிக்கம்னு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆச்சாரியருடைய புத்திரர்கள் மனைவி இவெல்லாம் கூட கொண்டாட தகுந்தவர்கள் தான். அது மாத்திரமில்ல, வாஸ்துன்றது ஆச்சாரியன் எழுந்தருள் இருந்த இடம்,
எப்படி எல்லாமே நமக்கு பரம பாவனமானதுதான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்போ ஆச்சாரியன் நீங்க நம்மளுடைய சாட்சாத் ஆச்சாரியன் நேரம் எழுந்துள்ள இல்லைன்னா கூட அதுக்காக விசாரப்பட வேண்டாம். சுவாமியினுடைய குமாரர் இப்ப ஆச்சாரியம் பண்றேன்னாக்கா அந்த சுவாமியினுடைய குமாரர் வடிவுல சுவாமிய நாம பார்த்து சேவிக்கலாம், அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. சுவாமி எழுந்திரளிருந்த இடம் இது, இத்தனை நான் சேவிக்கிறேன். சுவாமி காலக்ஷேபம் சொன்ன இடம் இது, சுவாமி உபாசனம் பண்ண இடம் இது, சுவாமி திருவாராதனம் பண்ண இடம் இதுன்னு சொல்லி அந்த இடத்தை சேவிச்சு அப்ப சுவாமியே சேவிக்கிறதாக ஒரு பாவனைய ஒரு தியானத்தை பண்ணிட்டு சேவிச்சோம்னாலும் அந்த பலன் வருது. இப்ப போன ஜென்மாவில், அதாவது போன ஸ்லோகத்துல ஆழ்வான் தன்னை பொறுத்த வரைக்கும் தான் அநாதையாக ஆயிட்டதாக சொல்லி சொன்னார். ஏன் அநாதையாக ஆனார்னாக்க, நாதன் இல்லாதவனாக ஏன் ஆனார்னாக்க, கண்ணன் எழுந்தருளி இருந்த காலத்துல ஒரு மணலாக பிறந்து இருந்தோமானால் அப்ப எனக்கு உரிவு ஏற்பட்டிருக்கும், மறுபடியும் கண்ணனும் பெருமாள் எப்ப அவதாரம் பண்ண போறே, எப்படியெல்லாம் கோபிகா கீதெல்லாம் இது பண்ணி இப்படி இவ்வளவு சௌலபியத்தோடு இருக்க போறேற, என்ன பண்ண போறேர் யாருக்கு தெரியும், அவர் எந்த திவ்ய தேசத்துல அவதரிக்க போறேர், அந்த அந்த இடத்துல நமக்கு ஜென்மா ஏற்படுமா தெரியாது, ஒண்ணுமே நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில அப்ப நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அந்த வாய்ப்பை இழந்து இருக்கும் நாம் ஒண்ணு கஷ்டப்பட்டேன். அத்தான் அங்க சொன்ன, யார் தாவகீன பதபங்கி ஜுஷோ ஜுஷந்த நிஷிப்பிய தத்ர நிஜமங்கம் அனங்க தத்தம் ஹா ஜன்ம தாசு சிகதாசு மயா நலப்தம் என்பதாக. இப்ப ஆக வேண்டியது சொல்லு, என்னைக்கோ நடந்தது நினைச்சிட்டு விசாரப்படாது, இப்ப என்ன ஆகணும் அதை சொல்லுன்னு கேக்குற மாதிரி அதுக்கு பதில் சொல்ற, நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேன் அநாதையா இருக்கேன்னு, நான் அநாதை இல்லை. எப்ப இப்ப யாருப்பா வந்துட்டா, இப்ப என்ன கண்ணன் இருக்கிறா, நீ கண்ணன் இருக்கிற காலத்துல நீ இருந்துட்டியா, இப்ப என்ன வந்துட்டுன்ன, ஒண்ணுமே இல்லை. கண்ணன் திருவடி சம்பந்தம் பெற்றதாக இருந்திருக்கிற மரங்களோ கொடிகளோ அதுகளுடைய பரம்பரை இன்னிருந்துனாலே போறோம், அந்த பரம்பரையெல்லாம் பார்த்து இந்த பரம்பரையை சேர்ந்தவர்கள் தான் கண்ணன் திருவடி சம்பந்தம் சாட்சாத் சம்பந்தம் பெற்றவர்கள்னு இதை நினைச்சு நான் தன்னியனாக ஆயிடுவேன். அவர்கள்லாம் எனக்கு நாதர்களாக இருந்திருக்கான்னா, அவர்களை கொண்டு என்ன பரிஷ்கரிக்கிறார்கள், மமதியஞ்ச பிருந்தாவனத்தை மாத்திரம் அதை பரிஷ்காரம் பண்ணல, என்னுடைய அந்தரங்கத்தையும் அவர்கள் பரிஷ்கரிக்கிறார், அதாவது அந்த மரம் கொடிகள் பரிஷ்கரிக்கின்றன என்று சொல்ற. இப்ப ஒரு சில விஷயங்கள்லாம் பாருங்க, கண்ணன் வந்து ராச கிரீட பண்ற, இதெல்லாம் இந்த புஷ்பத்தெல்லாம் பொறிக்கிறேன், இந்த புஷ்பத்தை பொறிச்சு என்ன பண்றேன்றத பார்க்கணும். ராதை இருந்தா, ராதைக்கும் கண்ணனுக்கும் அற்புதமான ஒரு சன்னிவேசம், அவ ரெண்டு பேரும் அவ்வளவு பிரீத்தியோடு இருந்தா அதை பார்க்கணும். இந்த ஜெயதேவருடைய கீத கோவிந்தத்துல அந்த கண்ணனுடைய ராதா கிருஷ்ணன் இவர்களுடைய விலாசத்தை அற்புதமாக சொல்லிருக்க, ராதை ராத்திரியெல்லாம் காத்துட்டு இருக்காளாம், கண்ணன் ராதையினுடைய தோழியினிடத்துல சொல்லி அனுப்பிக்கிறேன், இன்னைக்கு ஒரு தோட்டம் இருக்கு, இன்னைக்கும் அந்த பிருந்தாவனத்துல அந்த தோட்டம் இருக்குதான் இருந்துட்டு இருக்கு, அந்த தோட்டம் இருந்துட்டு இருக்கு, அந்த தோட்டத்துக்கு ராதையை இருக்க சொல்லு, நான் சாயங்காலம் பொழுது சாய்ந்த பிறகு வரேன்னு சொல்லி சொல்றான் கண்ணன். இவள் பாவம் ராத தோழியோடு கூட ராத்திரி மொத்தம் அந்த பனியில
அங்க இருந்துட்டு இருக்கா, அந்த தோட்டத்துல இருந்துட்டு இருக்கா. கண்ணன் வரல, ஏமாத்திட்டு. மறுநாள் கண்ணன் அதே தோழியினிடத்துல இன்னொரு சமாச்சாரம் சொல்லி அனுப்பிக்கிறார். நேத்து ஏதோ சந்தர்ப்பவசத்தினால என்னால வர முடியாத போயிட்டு, இது நந்தகோபுரம் என்ன ஆத்த விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆகையால ராதைய பார்க்க முடியாத போயிட்டு, இன்னைக்கு நான் கட்டாயமா வந்துடுறேன்னு சொல்லுன்னு சொல்லி அனுப்பிக்கிறேன். ராதையும் பாவம் அவன் சொன்ன வார்த்தைய, கண்ணன் சொன்ன வார்த்தைய கேட்டுட்டு அங்க காத்துன்னு இருக்கா. காத்துன்னு இருக்கச்சே ரெண்டாவது நாள் கண்ணன் வந்துடுறேருங்க. வந்த உடனே அப்ப கண்ணன் வந்துட்டானேன்னு சந்தோஷமா வாவான்னு கூட்டு அணைக்கிறதுக்கு பதிலா, நேத்திலாம் தன்னை காக்க வச்சத்தினுடைய ஒரு தாபம் அந்த கோபத்தை கண்ணன் காண்பிக்கிறார். யாகி மாதவா யாகி கேசவா, யாகி மாதவா யாகி கேசவா, போய் சேர்ப்பா கண்ணா, நீ எங்கிட்ட வராத அப்படின்றாள். அதுக்காக இவ காத்துட்டு இருக்கா இன்னைக்கு ராத்திரி? இல்ல, தாம் அனுசர சரசீருஹாட்சன்னு சொல்ற இவளுக்கா ஒரு எண்ணம், நேத்தி இங்க வராததுனால வேற யாரோ ஒரு கோபியோட கூட கண்ணன் ராத்திரி மொத்தம் இருந்திருக்க, இன்னைக்கு இல்லாத போயிட்டான்னு. ஆகையால நேத்தி யாரோட போனையோ அவளோட போ, தாம் அனுசர சரசீருஹாட்சன்னு வெய்யச்சே கூட கண்ணனை தாமரை கண்ணான்னு தான் வெய்யறாளாம். அப்ப போ, யாகி மாதவா யாகி கேசவா இப்படி சொல்ற. அப்புறம் பாக்குற, இல்ல இல்ல நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, உன்னையே தான் நினைச்சிருந்த ராத்திரி மொத்தம்னு கண்ணன் சொல்றான். அப்ப சொல்றா இவோ, பகிரிவமலின தரம் தவ மனோபி கிருஷ்ணா, நீ வெளியில தான் கருப்பா இருக்க, உடல் தான் கருப்பான்னு நினைச்சிருந்த நானே, இதனால நீ வெளியில எப்படி கருப்பா இருக்குன்றிருக்கோ அந்த மாதிரி உள்ளமும் உனக்கு கருப்பா இருக்கு. தோய மனசு இல்ல, ஒரு அபலையாக இருந்துட்டு இருக்கிற பெண்ணு என்ன போய் ராத்திரியெல்லாம் காக்க வச்சு அழ வச்சிருக்கிய? யாகி மாதவா யாகி கேசவா நீ போன்னு சொல்லிட்டா இப்போ. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு பிரகாரமா சமாதானம் பண்ற, சமாதானம் பண்ண பிற்பாடு அந்த தோட்டத்துல கண்ணனும் ராதையும் ராத்திரியெல்லாம் இருக்கான்னு சொல்லி சொல்றார். இன்னைக்கும் அந்த தோட்டம் பேர் எனக்கு மறந்து போச்சு. நான் ஒரு ரெண்டு வருஷம் முன்ன பிருந்தாவனத்துக்கு போயிருக்கச்சு, அந்த தோட்டத்துக்கு பார்த்துருக்கேன். பெரிய ஒரு தோட்டம், அந்த தோட்டத்துல நிறைய செடிகள்லாம் இருந்துட்டு இருக்கும். அதுல நித்தியம் ராத்திரி பழங்கள்லாம் வெப்பாளம். அஸ்தமிச்ச பிற்பாடு யாரும் அங்க போகக்கூடாது, அந்த தோட்டத்துள்ள போகக்கூடாது, போனா ஊமை ஆயிடுவாளாம். அஸ்தமித்துக்கு பிற்பாடு போனாக்கா, அஸ்தமித்துக்கு பிறகு ராதையும் கண்ணனும் இன்னைக்கும் அந்த தோட்டத்துல அவ சஞ்சரிச்சுட்டு இருக்காளாம். அந்த பழங்கள்லாம் வச்சோமானாக்கா அந்த பழங்கள்ல பாதி பாதி கடிச்சு சாட்டா மாதிரி இது பண்ணிட்டு மீதி இருக்குமான்னு கரெக்டால பார்த்தோமானாக்கா, அதை வாங்கிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் காத்துட்டு இருப்பா. இப்படி அந்த தோட்டத்துக்கு ஒரு விசேஷம், அதை பார்த்து நம்ம பவித்திரமாக ஆறோன்றது. அதுதான் இங்க சொல்ற, அச்சின்வத குசும மங்கு தரோருகம் தேதாவா, அங்க இருக்கிற செடியோ கொடியோ எல்லாம் அந்த ராதைக்கு, அந்த மரம் அங்க குட்டி குட்டியா மரம் இருந்ததுன்னா மரத்து மேல ஏறி புட்டத்தை பொறிச்சு ராதைக்கு சூடுவேறான். அதே மாதிரி இந்த மரத்து மேல அந்த கொடிகள்லாம் இருந்ததுன்னா ராதையால பொறிக்க முடியாது இருந்ததுன்னாக்க, அதை பொறிச்சு அந்த ராதைக்கு சூட்டி மகிழ்வேறான். இங்க இறங்கராஜ ஸ்தலத்துல ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் பட்டர் சாதிக்கிறார். சந்திர புஷ்கரணி கரையில புன்ன மரம் இருக்கு, அதனுடைய புஷ்பங்கள்லாம் நிறைய பூத்திருக்கான். ராத்திரி ஆன பிற்பாடு பெருமாளும் ஸ்ரீரங்க நாச்சியாரும், ரங்கநாதனும் ஸ்ரீரங்க நாச்சியார் ரெண்டு பேருமா அந்த சந்திர புஷ்கரணிக்கான கரையில ஊலா வராளாம். அப்போ வரைச்சே
அந்த சந்திர புஷ்கரணி கரையில இருந்த புஷ்பத்தை எடுத்து, அங்க ஒரு பொன்னமரம் இருக்கு, அந்த பொன்னமரத்தினுடைய புஷ்பத்தை எடுத்து சிரங்கநாச்சியாருடைய காதுல வைக்கிறாராம். காதுல வச்சு அலங்காரம் பண்றாராம். அலங்காரம் பண்ணச்சே பெருமாள் சொல்றாராம், இது ஏதோ சாதாரண புஷ்பம்னு நினைச்சுக்காத, இந்த புஷ்பம் எப்படி பூத்தது தெரியுமா, எந்த மரத்துல இருந்து பூத்தது தெரியுமான்னு கேக்குறாராம். எல்லா மரங்களும் செடிகளும் இதெல்லாம் வந்து ஜலம் குத்தினமானாக்கா அது செடிகள்லாம் வளர போறது, மரம் வளர போறது, நிறைய நல்ல செழுமையாக இருந்ததுன்னா புஷ்பிக்க போறது. இதுக்கு பெரிய ஜலம்லாம் யாரும் வந்து குத்தல, இந்த மரத்து கீழே உட்காந்துண்டு திருவாய்மொழி ஆயிரத்துக்கும் பகவத்குடைய காலக்ஷேபங்களை ஆச்சாரியர்கள்லாம் சொல்லியிருந்தா இந்த மரத்துக்கு நீராக இருந்தது நாம இந்த ஜலம் இல்லை, திருவாய்மொழி தான், அந்த திருவாய்மொழி பாசுரங்களும் அந்த அதனுடைய அர்த்தமும் தான். ஆகையால இந்த புஷ்பத்தினுடைய வாசனையே தனி வாசனை, ஆகையால இத உன்னுடைய காதல வைக்கிறேன்னு சொல்லி சொல்ற. இப்ப இந்த பெருமாள் புஷ்பத்தை பொறிச்சு அது தாயாருக்கு சூடி கொடுக்கறது, தாயார் காதல வைக்கிறதோ இது பண்றதோ இது புதுசு இல்லை, இது ராதாகிருஷ்ணனும் பண்ணின ஒரு காரியம்தான். ஆகையால அந்த செடிகள் மொத்தத்திலையும் பெருமாளுடைய சம்பந்தம் எப்படி இருந்துருக்கோ அப்படியே தாயார் சம்பந்தமும் அங்க இருந்துருக்கு, அது பரம்பரையான சம்பந்தம். இங்க எப்படி செடிகளுடைய வரைச்சு அதே பரம்பரைய சார்ந்த செடிகள் இருக்கிறதுனால அதுவே எனக்கு சனாதயந்தின்னு சொல்லி என்ன பரிஷ்காரம் பண்றது, இன்னைக்கும் பிருந்தாவனத்துக்கு ஏற்றமாக இருக்கிறது. பிருந்தாவனத்துல போனோம்னா ஏகப்பட்ட இடங்கள் நாம பாக்குறதுக்கு இருக்குன்னு சொல்லுவா, வாவா ஐதிஹியம் ஒண்ணு ஒண்ணு சொல்லுவா. இந்த இடத்துல தான் கண்ணன் மண்ணு சாட்டு, இந்த இடத்துல தான் உரல்ல கட்டி போட்டா கண்ணனை, என்ன ஒவ்வொரு இடமா காண்பிச்சுட்டே போப்பா, நாளெல்லாம் போனா கூட போறாது. அவ்வளவு விருத்தாந்தங்களை சொல்லி பிருந்தாவனத்துல இன்னைக்கும் நம்மள அந்த கண்ணனுடைய திருவாயர் பாடியாகவே காண்பிக்கிற ஒரு நிலையை நாம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இதெல்லாம் நம்ம பார்த்தாலே போருமே, எனக்கு வேற என்ன வேணும், என்னுடைய புத்தியையும் என்னுடைய அந்தரங்கத்தையும் இதுவே பரிஷ்காரம் பண்றதுன்னு சொல்லி சொல்ற. இங்க சொல்லச்சு அடியார் அடியார் அடியார்னு சொல்லிட்டு அந்த பெருமாளோட சாட்சா சம்பந்தம் பெற்ற மரங்கள் மாத்திரமில்ல, அதனுடைய சந்ததியாக இருந்திருக்கிறவைகள்லாம் கூட நம்மள நம்ம மாதிரி பெருமாளிடத்திலேயே ஈடுபாடு உடையவர்களுக்கு ஆதரம் சொல்லக்கூடியவையாக திகழ்கின்றன என்பதுதான் இந்த இடத்துல ஒரு விசேஷம். சமானமான ஒரு விஷயத்த சுந்தரபாகுஸ்தவத்துல சாகிற காளியஸ்ய பணதாம் சிரஸ்துமே சத்கதம்ப சிகரத்வமேவவா வட்டிஜுஷ்ட வனசைல சுந்தர த்வத்பதாப்ஜயுகமர்ப்பிதம் யயோ. நான் ஒரு பாம்பா பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லுவேன். எந்த பாம்பு, சாதாரண பாம்பெல்லாம் இல்ல, காளியனாக பிறந்திருக்கணும். நத்தனம் ஆடினேர் அவர் தலையில, காளியனுக்கு பல தலைகளோடு கூடிய ஒரு சர்ப்பம் அது, அந்த நாகம் அது. அப்போ ஒரு தலையை போட்டு காலால அழுத்தினாக்க இன்னொரு தலையை தூக்கி கடிக்க வருது. அதுக்காக எந்த இந்த தலையை அழுத்தின உடனே அந்த தலையை தூக்கிற, அந்த தலைக்கு இன்னொரு காலால அமுக்கிறேன், இப்படி மாத்தி 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 பண்றது நர்த்தனம் ஆடுறதா அந்த தலை மேல கண்ணன். அப்போ அந்த காளியனுடைய படம் இருக்க என்ன பாக்கியம் பண்ணிருக்கு பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் பெறுவதற்குன்னு. காளியஸ்ய பணதாம் சிரஸ்துமே சத்கதம்பதிகரத்வமேவவா கதம்பதிகரத்வமேவவான். இந்த கதம்ப விருட்சத்தினுடைய மேல அந்த இடமும் பெருமாள் திருவடி சம்பந்தம் பெற்றதுதான். இங்க ஏறி 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 ஒவ்வொரு இடத்துல அங்க புஷ்பம் இருக்கு, இங்க புஷ்பம் இருக்குன்னு பார்ப்போம்.
சில சமயங்கள்ல மார்கழி மாசத்துல பார்த்தோம்னாக்க மல்லிப்பூ நிறைய வாசல்ல நிச்சயமல்லி நல்லா புஷ்பிச்சிருக்கும். அந்த புஷ்பங்களை பொறிப்போம், அதுவும் அந்த பனியில பெம்மால பெருமாள் திருவாராதனத்துக்கு பொறிக்கச்சு அப்படியே நல்லா இருக்கும் அது அந்த புஷ்பங்கள்லாம். இது கொஞ்சம் கத்தால வெயிலான பிற்பாடு புஷ்பம் பிடிச்சோம்னா கொஞ்சம் அந்த அந்த கெட்டியா இல்லாத அது பாவம் அந்த நாளங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். அந்த எதழ்கள்லாம் அது கொஞ்சம் வாடினா மாதிரி எல்லாம் ஆயிடும். அப்படி இல்லாத அந்த பிம்மால ரொம்ப நன்னா இருக்கும். அது உடனே அப்படியே பெருமாள் நட்சத்திரம் மாட்டம் இருந்துட்டு இருக்கும். அப்படியே எடுத்து பெருமாளுக்கு அந்த திருவாராதனம் பண்ணச்சு அந்த சமர்ப்பிக்கச்சே ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும். அப்போ எத்தனையோ நாள் நினைச்சு பார்த்துக்கிறது அது இங்கேனா ஒரு 100-200 புஷ்பம் பூத்திருக்கும். நாம ஏதோ கொஞ்சம்தான் புஷ்பம் பொறிக்கிறோம், மீதி புஷ்பம் எல்லாம் பொறிக்கல, அப்படியே நின்று போயிடுச்சு. அந்த நின்று போன பிற்பாடு அது என்ன ஆகும், மறுநாள் காத்தால வாடி விழப்போறது. இப்ப அந்த புஷ்பங்கள்லாம் என்ன நினைச்சுக்கும், அது கணக்கு சைத்தன்யம் இருந்ததுன்னாக்க ஐயோ அந்த புஷ்பங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது, பெருமாளுடைய திருவடியில சேரும்படியாக எனக்கு அந்த பாக்கியம் இல்லாத போயிட்டேன்னு நினைக்கலாம் இல்லையா. அந்த புஷ்பங்கள் ஒண்ணு என் மனசுல படும் அதுக்கு. ஆகையில எவ்வளவு முடியுமோ அவ்வளவு புஷ்பத்தை பொறிச்சுக்கிறது, எட்டரை வரைக்கும் பொறிச்சுக்கிறது. எட்டாவது போயிட்டுன்னா அது என் தப்பு இல்லை, அது உன் தப்பு. ஆகையால புஷ்பத்தினுடைய தப்பு அது, என் தப்பு இல்லைன்னு நினைச்சுக்கிறதுனால இப்படி அந்த செடிகளும் கொடிகளும் பெருமாள் சம்பந்தம் பெற்றதுன்னு நினைச்சுண்டு அதுவே நமக்கு உபஜீவியமாக இருக்குன்னு ஆழ்வான் சாதிக்கிறார். இந்த சன்னிவேசத்துல தேசிகன் கோபால விசத்தியில சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நாம பார்க்கணும். அனுயாயி மனோஜம்சநாளை அவது ஸ்பர்சித வல்லமே விமோகை அனகஸ்மித சீதளைரசோமாம் அனுகம்பாசரிதம் பூஜைரபாங்கை. இங்க பிரார்த்தனை பண்றேன் சுவாமி தேசிகன் கண்ணனிடத்துல பிரார்த்தனை பண்றேன். அனுகம்பாசரி தம்புஜைர் அபாங்கைஹி மாம் அவது. கண்ணனுடைய கட்டாட்சம், இந்த கட்டாட்சத்தினால கண்ணன் என்னை ரட்சிக்கட்டும்னு சொல்லி சொன்னார். இங்க என்ன கண்ணனா இருந்துட்டு இருக்கே, கண்ணன் என்ன கட்டாட்சித்து அதனால என்ன சொல்றதுக்குன்னு அதான் சொல்ற. வேணுகானத்தினால அந்த கோபிகள் எல்லாம் கண்ணனிடத்திலேயே ஈடுபடும்படியாக பண்ணி ஒரு புன்சிரிப்போடையும் அந்த கண்ணன் எழுந்தருள் இருந்த ஒரு சன்னிவேசம் இருந்துட்டு இருக்க. அப்படிப்பட்டவர் நாம் ஒரு நமக்குள்ள ஒரு சந்தேகம் ஏற்படுறது. இப்ப தேசிகன் பிரார்த்திக்கிறேன், நீ ராதகிரீடம் பண்ணச்சு கோபிகள்லாம் எப்படி கோபிகளுக்கெல்லாம் எப்படி சேவை சாத்தேரோ அந்த மாதிரி எனக்கு சேவை சாய்க்கணும்னு கேட்கிறேன். கேட்டா நமக்கு வருவேறான், கோபியர் மாதிரி என்ன நாம்போ நமக்கு வருவேறா என்ன கேட்டேன்னாக்க சரி வரலன்னு சொன்ன. அப்ப சொல்ற இங்க வராட்டா போட்டோம், அவர் எங்க எழுந்தருள் இருக்காரோ அங்க நம்மள போகும்படியாக பண்ணலாமோ இல்லையோ, வர வச்சுக்கலாமோ இல்லையோ என்னும் ஒரு எண்ணம். அதுவும் இல்லாத போயிடுச்சுன்னா கூட அந்த எழுந்தருள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு கட்டாட்சம் இருந்துன்னா போறோம். அந்த கட்டாட்சத்தினால நம்ம எல்லாம் சந்தோஷம் அடைவோம், நமக்கு அதை காட்டிலும் வேற ஒரு பாக்கியம் இல்லைன்னு சொல்லி சொல்ற. அனுயாயி மனோஜம்சநாளை, அதாவது மூங்கில் நாளம் போல இருக்கு, மூங்கில் மாதிரி இருந்துட்டு இருக்கு. அனுயாயி மனோஜ்ய வம்சநாளைகின்னு சொல்ற வேணுனுடைய நாளங்கள் இருக்க அது கண்ணனுடைய அபிப்பிராயத்தை பின்தொடர்வதாக இருந்துட்டு இருக்கு. அதாவது வேணு கானம் பண்றதுன்னு அர்த்தம். அதுல என்னன்னா ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, ஊதும் அத்தீங்குழல், ஊதும் அத்தீங்குழலுக்கே உய்யேன் நான்னு இந்த இடத்துல ஆழ்வார் திருவாய்மொழி பாக்குறோம் 10வது பத்தில் வருது. அந்த இடத்துல பட்டர் வியாக்கியானத்தை அந்த இடத்துல பிள்ளான் வியாக்கியானம் பண்ற ஊதுமத்தீங்குழல்னுச்சே கண்ணன் பண்ற குழல் ஓச கானம் இருக்க
பிரத்யேகமா அவாவாளுக்கு மாத்திரமே தான் கேட்குமா, எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி கானம் இல்லை. அவாவா இது பண்றது அதனால இழுத்து போனான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறதுக்காக ஒவ்வொரு டியூன் இருக்கு, அந்த டியூன்ல தான் அவர் அது கானம் பண்றாரு. கானம் பண்ணா அவ காதுல மாத்திரம் ஆட்சியர்களுடைய காதுக்கு மாத்திரம் கேட்கும்படியான ஒரு குழல் ஓசையாம் என்ன அவர் சொல்லி சொல்றார். அதுல திருக்குறுகை பிரான் பிள்ளானுடைய வியாக்கியானம் இது ஏற்கனவே வேணுகானம் பண்ணச்சு, மாடுகள் மாடுகள் கண்ணுகள் இவைகளை சொல்லச்சு அவைகளுக்கு மாத்திரம் கேட்கக்கூடியதாக பண்ணுதுன்றதை பெரியாழ்வாரும் சாதிச்சிருக்க. இங்க நம்மாழ்வாருடைய திருவுள்ளத்திலையும் இதே எண்ணம்னு சொல்லி சொல்ற. ஆகையால பரிசித வல்லவி விமோகின்னு சொல்லி சொல்ற. இப்போ இவ வரவை கண்ணனுடைய ஸ்பரிசம், அந்த ஸ்பரிசம் பெற்றதாக இருந்திருக்கிற வல்லவி அந்த கோபிகளுக்கெல்லாம் விசேஷமா மோகத்தை உடையவர்களாக இருந்திருக்கிறது என்னன்னா கண்ணனுடைய அபாங்கங்கள், அந்த கண்ணனுடைய கட்டாட்சம் எனக்கும் வந்ததுன்னா போறோம். அந்த கட்டாட்சம் என்னைக்கோ இருந்திருக்கே, இப்ப இல்லையே அந்த கட்டாட்சம்னாக்க தேவையில்லை. என்னைக்கோ இருந்த கண்ணனாக இருந்தாலும் கண்ணன் எல்லா இடத்துலையும் எப்பவும் இருந்துருக்க, கண்ணன் கரிகரி மேல் நின்ற அனைத்தும் காக்கின்றானேன்னு இருக்க, அந்த கண்ணனுடைய கட்டாட்சம் இருந்ததுன்னா அந்த பரம்பரா சம்பந்தத்தை வச்சிருந்தாலே போறோம். அது மூலமாகவே என்னால ஒய்ய முடியும்ன்றது சுவாமி தேசிகன் அந்த இடத்துல சாதிக்கிற. அந்த மாதிரி நமக்கும் இன்னைக்கு ஓய்வதற்கு ஒரு வழியாக பிருந்தாவனத்தில் இருக்கிற கண்ணனுடைய திருவடி சம்பந்தம் பெற்ற மாதவி லதை என்ன, கதம்ப விருட்சங்கள் என்ன, இவைகளுடைய பரம்பரைகள் இன்னைக்கும் நமக்கு இருந்துருக்கு. அதை கொண்டு நாம அதை தேவிச்சு இது கண்ணன் திருவடியினுடைய பரம்பரைய சம்பந்தம் பெற்றதனுடைய பரம்பரையில வந்ததுன்னு நினைக்கின்ற மாத்திரத்தினாலேயே நமக்கு உஜ்ஜீவனம் ஏற்படும்னு இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் நமக்கு தெரியப்படுத்துற. அச்சின்பத குசுமங்கி தரோருகந்தேஜிரே பத வனஸ்பதயோலதாவா அத்யாபிதகுலபுவா குலதெய்வதம் மே பிருந்தாவனம் மதியங்க சநாதயந்தி. கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.